அனைவருக்கும் வணக்கம் வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும் ஒரு வழியா செவ்வாய் பயிற்சி வெற்றிகரமாக நடைபெற்று விட்டது ஜூன் மாதம் பலரும் மருத்துவமனை காவல் நிலையம் நிலப்பிரச்சனை என அலைந்து இருப்பீர்கள் இந்த மாதம் ஒரு வழியாக நிம்மதி என்ற மனப்போக்கினை நீங்கள் அடையலாம் மாதத்தின் முதல் பாதையில் சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் ராகு ஆகியோர் ஒன்றாக மிதுன ராசியில் இணைந்து இருக்கின்றனர் குரு பகவான் தொடர்ந்து விருச்சக ராசியில் இருக்கிறார் சனி பகவான் மற்றும் கேது பகவான் ஆகியோர் தனுசு ராசியில் இந்த மாதம் முழுக்க இணைந்து இருக்கின்றனர் இந்த மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் அங்கு செவ்வாய் பகவானுடன் இணைகின்றார் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்து பெயர்ச்சி அடைந்து கடகத்தில் உள்ள செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைகின்றார் இதனால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் பொதுவான பலன்களை பற்றி பார்ப்போம் குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பலவித நன்மைகள் நடக்க உள்ளன முதலில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஐந்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நீச்சம் அடைந்து உள்ளார் ஆனால் அவர் குருவின் பார்வையை பெற்று நீச்ச பங்கத்தை அடைந்தும் உள்ளார் இதனால் நிலம் சம்பந்தமாக பெரிய அளவிலான கடன்களை வாங்க வேண்டாம் தேவையற்ற கழகங்களை ஏற்படுத்தவோ அல்லது ஈடுபடவோ வேண்டாம் மனதினை அமைதியாக வைத்திருக்கவும் வாகனங்களில் செல்லும் பொழுது முன்னெச்சரிக்கை அவசியம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்து அங்கு செவ்வாய் பகவானுடன் இணைகின்றார் இதனால் தந்தையின் இரத்த அழுத்தத்தை கவனிக்கவும் அவர் அரசியலில் அரசாங்க வேலைகளில் இருந்தால் கண்டிப்பாக கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும் சுக்கிர பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதி ஆவார் அவர் கடக ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானுடன் இணைகின்றார் இதனால் உங்களுக்கு பெண்கள் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம் இருப்பினும் அவை பெரிய அளவில் இருக்காது கலை தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும் பெண்கள் இந்த மாதம் நல்ல வளர்ச்சியை அடைவர் வேலை தேடுபவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும் குறிப்பாக வேலை தேடும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் விவசாயம் அரசாங்க வேலை காவல்துறை கலைத்துறை அழகு சாதன பொருட்கள் வணிகம் ஆகிய துறைகளில் வேலைகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் மேன்மை வளர்ச்சி ஆகியவை ஏற்படும் பெண்களுக்கு உடலில் மறைமுக பிரச்சனைகள் ஏற்படலாம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்கிறார் அங்கு புத பகவான் இந்த மாதம் முழுக்க தன்னுடைய முதல் ஆட்சி வீடான மிதுனத்தில் ஆட்சியில் இருக்கிறார் இதனால் உங்கள் துணையின் புத்திசாலித்தனத்தால் பல நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் அவர்கள் மூலம் திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சில சங்கடங்களும் ஏற்படலாம் நீங்கள் ஏழரை சனியின் இரண்டாவது கட்டத்தில் உள்ளீர்கள் இதனால் நீங்கள் அமைதியாக தொடர்ந்து சிவ பூஜையில் ஈடுபடுவது நல்லது குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் இருக்கிறார் கோவில்கள் தீர்த்த யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் இதனால் நீங்கள் ஏற்கனவே ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு இருப்பீர்கள் உலக அறிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் உங்கள் தனுசு ராசிக்கு நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க சிவபெருமானை வணங்கி வரவும் நன்றி மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும் நன்றி Subscribe, like, comment, share.